பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் தயாரித்து இயக்கிய திரைப்படம்தான் முதல்வன் அதாவது இந்த முதல்வன் படத்தை பற்றி ஷங்கர் நிறைய இடங்களில் பகிர்ந்துக்கிட்ட விஷயம் இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நிறைய இடங்களில் அவர் அதை பதிவு பண்ணியிருக்காரு அதற்கு பிறகு இன்னும் வேறு ஒரு நடிகரை வச்சு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு கடைசியாக தான் கிங் முதல்வன் படத்தை எடுத்திருந்தார் அதாவது முதல்வன் படம் தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கண்ட படம் அதே மாதிரி அது ஆகும் போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அரசியல் சம்பந்தமாக கூட இப்ப இந்த முதல்வன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பதாக இருந்தது இல்லையா அதை அவர்கிட்டயே ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க முதல்வன் நீங்க நடித்திருக்கலாமே தான் கேள்வி உன்னை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பதில் ஐயா வேண்டாங்க அர்ஜுன் நடித்ததுக்கே இவ்வளவு ஸ்ட்ராங்கா ரியாக்ஷன் இருக்கு பத்து நாளா யோசித்து தான் வேண்டாம்னு நான் சொன்னேன் நான் நடிச்சிருந்தா என்ன ஆகிருக்கோம் அப்படின்னு அவர் மறு கேள்வி கேட்குறாரு உடனே நிருபர் நிஜமாக நிஜமாகவே சிஎம் ஆகியிருப்பீங்க அப்படிங்கிற கேள்வி அவர் வைக்கும்போது உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிரித்து கொண்டே அது ஒன்று மட்டும் நிச்சயமாக வேணாங்க அப்படிங்கிற ஒரு இது ஒரு பேட்டியில் வந்த ஒரு நிகழ்வு யோசிச்சு பாருங்க முதல்வன்கிற படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க வேண்டும் நடிக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாட்களாக ஆலோசனை பட்டிருக்கார் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு ஏன்னா அந்த படத்தினுடைய அந்த கண்ட் அந்த மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான விஷயம் எல்லாமே இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் நடித்திருந்தால் இது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும் அதாவது ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அர்ஜுன் கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தா என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுத்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால யோசிக்க முடியுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன்னா இந்த முதல்வன் படம் வந்தபோதே அப்போ இருந்த ஆளுங்கட்சி இந்த படத்துக்காக சில இடையூறுகள்லாம் கொடுக்கப்பட்டதாக நம்ம செய்தித்தாள்களில் படிச்சிருக்கோம் இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி அவர்களே நடிச்சிருந்தா என்ன மாதிரியான அரசியல் மாற்றமே ஏற்பட்டிருக்கும் அது தெரிந்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண படம் தான் முதல்வன் யோசிச்சு பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வன் படத்தில் அர்ஜுன் கேரக்டரில் பண்ணியிருந்தாருனா அந்த இன்டர்வியூ சீன் அதுவும் சொல்லவே வேணாம் ரகுரன் அவர்கள் இல்லைன்னா பண்ணுறார் என்ன மாதிரி இருந்திருக்கும் அதே மாதிரி அந்த நான் முதல்வராக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாற்றுத்திறனாளி வந்து சொல்லுவார் இல்லை என்ன மாதிரி இருக்கிற நாட்டை நீ தான் காப்பாற்றணும் தலைவா அப்படிங்கும்போது அர்ஜுன் வந்து அந்த கையை அப்படி தூக்கி நிறுத்துவார் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தூக்கி நிறுத்தியிருக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும் தேட்டர் என்ன மாதிரியான ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கும் தமிழகம் முழுவதும் எப்படிப்பட்ட ஒரு அதிர்வுகளை அந்த படம் ஏற்படுத்தியிருக்குங்கிறது நம்மளால கண்டிப்பாக ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் முதல்வன் படத்தில் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாள் ஆலோசனை பண்ணி வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கார் இந்த படத்தை ஷங்கர் அவர்கள் ஓன் ப்ரொடக்ஷனில் எடுத்திருந்தார் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சது படம் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய மியூசிக்கு மனிஷா கோய்ராலா பண்ணியிருப்பாங்க விஜயகுமார் ஒரு அற்புதமான ரோல் வடிவேலுடைய காமெடி எல்லாமே அந்த படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வன் படத்தில் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்